வணக்கம். இந்த குருவும் உண்டு என்ற இந்த பகுதியினுடைய இறுதி பகுதியில் இன்றிருக்கிறோம். இன்றோடு இது நிறைவு பெறுகிறது. இதனை இதுகாரும் பார்த்து ஆதரித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தன்னுடைய சேனலில் எனக்கு வாய்ப்பளித்து உங்களை சந்திப்பதற்கு ஒரு வசதியை பெற்றுத்தந்த திரு கிருஷ்ணவேல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாகவே நம்முடைய நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு, புத்தகங்கள் எல்லா புத்தகங்களிலுமே எதுவாக இருந்தாலும் கடவுள் வாழ்த்து என்று ஒன்று இருக்கும். கடவுள் வாழ்த்தோடு தான் புத்தகங்கள் எல்லாம் ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம் நாட்டில் உள்ள மக்கள் ஏதோ ஒரு மளிகை லிஸ்ட் எழுதணும்னா கூட முதல்ல பிள்ளையார் புள்ளி போடுவாங்க, ஊ போட்டுட்டு அப்புறம்தான் மளிகை லிஸ்ட்டை எழுதுவாங்க. எந்த ஒன்று எழுத வேண்டும் என்றாலும் அப்படி ஒரு ஆன்மீகத்தில் மிகவும் பற்று கொண்டவர்கள். நாம் இந்த கடைசி சமயத்தில் ஒரு கடவுள் வாழ்த்தோடு முடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்கு முன்னால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கு கூற ஆசைப்படுகிறேன். இந்த இதுநாள் வரைக்கும் இந்த குறுந்தொகை பாடல்களை பற்றி படித்தோம். குறுந்தொகை என்பது ஒரு தொகை நூல், அதாவது பலர் பாடியதை தொகுத்து ஒரு நூலாக அமைத்தது என்பது தெரியும். இந்த 400 பாடல்களை பலர் பாடிய 400 பாடல்களை தேர்ந்தெடுத்து தொகுக்கப்பட்டது. இது குறுந்தொகை என்று ஏன் பெயர் பெற்றது என்றால் குறுகிய அடிகளை கொண்டது, அதாவது குறைந்த அளவு 4 அடிகளையும் அதிகபட்சமாக 8 அடிகளையும் கொண்டது. இதுதான் இந்த நூலினுடைய இலக்கணம். ஆனாலும் கூட இங்கு ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறு என்ன என்றால் இந்த குறுந்தொகையில் 400 பாடல்களுக்கு பதிலாக 401 பாடல்கள் இருக்கின்றன. 307 மற்றும் 391 பாடல்களில் 9 அடிகள் உள்ளன. ஆக இந்த 2 பாடல்களிலும் ஒவ்வொரு அடிகள் இடையில் சொருகப்பட்டுள்ளன, ஒரு பாடல் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த ஒரு பாடல் சேர்க்கப்பட்டுள்ளது எது? ஹூ இஸ் த பிளாக் ஷீப் என்று நான் கண்டுபிடித்த மட்டில் இதுவாகத்தான் இருக்கும் என்று நான் ஒன்றை கூறுகிறேன். இதை தமிழ் அறிஞர், நான் பெரிய தமிழ் அறிஞன் அல்ல, தமிழ் அறிஞர்கள் இதை பற்றி சிந்தித்து இதுவாகவும் இருக்கலாம் அல்லது இந்த பாட்டில் ஏதோ ஒரு இடம் இது ஏதோ ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கலாம் என்று கண்டுபிடித்து செய்ய வேண்டும். தமிழில் நாம் பல மாற்றங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்த பிராமணர்களும் சரி அல்லது இந்த பிராமணர்களை போன்ற ஒரு மன எண்ணம் கொண்ட தமிழர்களும் சரி தமிழுக்கு பல அழிவுகளை செய்திருக்கிறார்கள். அதில் இதுவும் ஒன்று. இந்த பாடல் என்ன என்று பார்ப்போம். பாடல் எண் 395. இந்த பாடல் ஆசிரியர் எழுதியவர் யார் என்று அறியப்படவில்லை, தெரியவில்லை. பாடல் மட்டும்தான் இருக்கிறது. இந்த பாடலுக்கான சூழல் என்ன என்றால் தலைவன் பிரிந்து சென்று பொருள் தேடி பிரிந்து சென்றிருக்கிறான். அவள் மிக வருந்துகிறாள். தோழியிடம் கூறுகிறாள், எனக்கு மிக வருத்தமாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியவில்லை, அவள் இருக்கிற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறான். எப்படி இப்போ கேட்குறா பாருங்க. நெஞ்சே நிறை ஒல்லாதே, அவரே அன்பு இன்மையின் அருள் பொருள் என்னார், மண்கண் கொண்டு வலித்துவல் ஓனரே வலித்து வல்லுனரே, அறவு நுங்கு மதியிற்கு இவனோர் போல களையார் ஆயினும் கண் இனிது படியர் அஞ்சல் என்மரும் இல்லை, அந்தில் அழிதோ தானே நானே அங்கு அவர் வழிவையின் நீங்க படினே. இது பாடல். மிக எளிய பொருள்தான். என்ன கூறுகிறார் என்றால் தன்னுடைய நெஞ்சிட்ட கேட்குறார், நெஞ்சே உள்ளத்தில் எழும் காம உணர்ச்சிகளை அடக்காரே,
பிறர் காணாதவாறு அடக்காதே. அவர் என்னுடைய அன்பை புரிந்து கொள்ளவில்லை. எனக்கு அன்பு செய்வது என்பது பொருள் தேடுவது என்று சொல்லி சென்று சென்று விட்டார். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாரும் நிம்மதியாக தூங்குகிறார்கள். இந்த இடத்தில் தான் ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றார், அறவு நுங்கு மதியிற்கு. அறவு நுங்கு மதி என்றால், அதாவது அறவு என்றால் பாம்பு, மதி என்றால் நிலவு. பாம்பை நிலவை பாம்பு தீண்டியது. அப்படி நிலவை பாம்பு தீண்டியது நமக்கென்ன என்று என்பது போல இம்மக்கள் தூங்குகிறார்கள். என்னை பற்றி எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் நிலவை பாம்பு தீண்டியது என்று அதற்காக என்ன நடக்கிறது என்று எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் தூங்குகிறார்கள். எனவே நான் அவனிடம் செல்கிறேன் என்று கூறுகிறார். இந்த நிலவு அறவு நுங்கு என்ற கருத்து நிச்சயமாக குறுந்தொகைக்கு ஒரு அந்நியமான கருத்து. இந்த கருத்தினை கொண்ட பாடல் நிச்சயமாக பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும், அல்லது அறவு நுங்கு மதியிற்கு என்ற ஒரு சொல் வேறு ஏதேனும் ஒன்றுக்காக இங்கு சேர்க்கப்பட்டிருக்கும். இந்த இரண்டில் ஒன்று நிச்சயமாக நடந்திருக்கும். ஏனென்றால் 400 பாடல் இருக்க வேண்டிய இடத்தில் 401 பாடல் இருக்கின்றன. இந்த பாடலை எழுதியவர் யார் என்றும் தெரியவில்லை. இப்படிப்பட்ட இந்த பாடலையும் நம்முடைய மக்கள் எதையும் படிக்கிறார்கள், விளக்கம் எழுதுகிறார்கள். நானும் கூட விளக்கம் எழுதியிருக்கிறேன் இந்த புத்தகத்தில். எப்படி சந்திர கிரகணம் ஏற்படுகிறது, அந்த ராகு என்கின்ற பாம்பு வருகிறது, நிலவை கவ்வுகிறது. அப்படி நிலவை கவ்வும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைந்து போய் இல்லாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட கதைகள் எழுதியிருக்கிறார்கள். இந்த ஒரு சாத்திர கதையை எப்படி இவர்கள் இந்த குறுநகை பாடலில் புகுத்தினார்கள் என்பது நமக்கு தெரியவில்லை. நிச்சயமாக இது அந்த 401 பாடலாக இருக்கும், அல்லது 401 பாடல் ஏறு ஏதேனும் இருந்தால் இந்த பாடலில் அறவு நுங்கு மதி என்கின்ற இடத்தில் வேறு சொற்றொடர்கள் இருந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இது பற்றி தமிழறிஞர்கள் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்று என்னுடைய ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். நல்லது. நான் ஆரம்பத்திலே கூறியது போல இப்பொழுது நாம் கடவுள் வாழ்த்தோடு முடிக்கலாம் என்று இருக்கிறேன். என்ன அது ஒரு கடவுள் வாழ்த்தோடு முடிக்கலாம் என்று நான் கூறுகிறேன் என்றால், நிச்சயமாக நான் கூறியிருக்கிறேன், நம் நாட்டு மக்கள் இப்படி கடவுள் பக்தி உள்ளவர்கள். கலைஞர் 1970 எல்லா பள்ளிகளிலும் சரி, எல்லா அலுவலகங்களிலும் சரி, ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, ஒரு கூட்டம் நடக்கும்போது கடவுள் வாழ்த்து என்று பாடப்பட்டு வந்தது. ஆக ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு விதமான கடவுள் வாழ்த்துகள் பாடப்பட்டு வந்தன. அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று நினைத்த கலைஞர் கருணாநிதி அவர்கள், ஒவ்வொருவரும் அவரவர்கள் கடவுளை வணங்க வேண்டாம், பொதுவாக நம் அனைவருக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ்தாயை வணங்குவோம் என்று தமிழ்தாய் வாழ்த்தை அறிமுகம் செய்தார். 1970 ஜூலை 17 ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதே ஆண்டு நவம்பர் 23 நடைமுறைக்கு வந்தது. அன்றிலிருந்து பள்ளிகள், அரசு அலுவலகங்கள் இவற்றில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு வருகிறது. ஆனால் கலைஞர் கொண்டு வந்த அந்த நோக்கம் நிறைவேறியதா என்றால், நிச்சயமாக இல்லை என்று கூறுவேன். எப்படி என்றால், அரசு பள்ளிகளில் மட்டும்தான் கடவுள் வாழ்த்துக்கு பதிலாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. மற்ற சிறுபான்மையினர் பள்ளிகள்,
அல்லது அரசு உதவி பெறும் வேறு பள்ளிகளில் தமிழ்தாய் வாழ்த்தோடு அவரவர் கடவுளுடைய கடவுள் வாழ்த்தும் பாடப்படுகிறது. இதனை தடுக்க முடியாமல் போய்விட்டது. ஆக ஒரு பொது வணக்கம் என்பது இல்லாமல் போய்விட்டது. கலைஞனுடைய நோக்கம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது. இதற்கான காரணத்தை ஆராய்ந்தோம் என்றால் என்ன என்று பார்த்தால், என்னதான் இருந்தாலும் மக்களிடம் உள்ள இந்த கடவுள் வழிபாட்டை தடுப்பது மிகவும் சிரமம். அணை கட்டுவதற்கு பதிலாக நாம் அதனை ஒரு முறைப்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அனைவருக்கும் பொதுவான ஒரு கடவுள் வணக்கத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருந்தால் இன்று இந்த சிறுபான்மையினர் பள்ளிகளில் அல்லது வேறு விதமான பள்ளிகளில் இந்த கடவுள் வாழ்த்துகள், அவரவர் கடவுள்களை பாடும் கடவுள் வாழ்த்துகள் இல்லாமல் போயிருக்கும். அப்படி அது சாத்தியமா என்றால் நிச்சயமாக சாத்தியம். அக்காலத்திலேயே திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறார். எந்த இடத்திலாவது திருவள்ளுவர் இவர்தான் கடவுள் என்று கூறியிருக்கிறாரா பாருங்கள். ஒரு இடத்திலும் கூறவில்லை. பலவிதமாக கடவுளை போற்றுவார். நிச்சயமாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற அடிப்படையில் ஒரு பொதுவான கடவுள் வணக்கத்தை நாம் அறிமுகப்படுத்தியிருந்தால் இந்த தவறு நடக்காமல் பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். நமது பாரதி பாடிய ஒரு அடிகளை நான் இங்கு கூறுகிறேன். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று இந்த மூன்று பேரையும் தனியாக எடுத்து பாரதி பாடுகிறான். அவன் எதற்காக இந்த மூன்று பேரையும் தேர்ந்தெடுத்தான் என்பது தெரியாது. ஆனால் என்ன பொறுத்த அளவில் நான் என்ன ஒரு காரணம் கூறுவேன் என்றால், இந்த மூன்று பேருமே கடவுள் வாழ்த்தில் பொது கடவுளை வைத்தார்கள். கம்பன் ராமனை பற்றி காவியம் ஏற்றினான். ராமனை கடவுளாகத்தான் காட்டினான். ஆனாலும் கூட தன்னுடைய கடவுள் வாழ்த்தில் ராமனை குறிப்பிடவில்லை. வள்ளுவர் கடவுள் வாழ்த்தாக 10 பாடல்கள் பாடினார். அந்த 10 பாடல்களிலும் எவன் கடவுள் என்று கூறவே இல்லை. அதனால்தான் கம்பனை போல் வள்ளுவன் போல், முதலாவது கம்பனை வைக்கிறான், அப்புறமாக வள்ளுவர் வைக்கிறான், கடைசியாக இளங்கோவை வைக்கிறான். இது வந்து ஏறு வரிசையா இறங்கு வருகையா என்றால் என்னை பொறுத்தளவில் பாரதி மூன்றாவது இடத்தில் கம்பனை, இரண்டாவது இடத்தில் வள்ளுவனையும், முதலாவது இடத்தில் இளங்கோவையைத்தான் வைக்கிறான் என்று கூறுவேன். ஏனென்றால் இளங்கோவடிகள் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று ஆரம்பிக்கிறான். அவன் எந்த கடவுளையும் குறிப்பிடவில்லை. கடவுள் வாழ்த்தை பாடாத ஒரே கவிஞன், இலக்கியம் படித்தவன் இளங்கோவடிகள். அவன் முதலாவது மலையை வைக்கிறான். திருவள்ளுவரும் வான் சிறப்பு வைத்திருக்கிறார். ஆனால் முதலாவது கடவுள் வாழ்த்து தான் பாடினார். இந்த மூன்று பேர் பாடியதில் எதனை கடவுள் வாழ்த்தாக வைக்கலாம் என்றால், என்னை பொறுத்த மட்டில் கம்பனின் பாடல் மிகச் சிறப்பான பாடல். ஏனென்றால் இந்த கடவுளுடைய தொழில் என்ன என்றால், பொதுவாக ஆக்கல், காத்தல், அழித்தல் என்பதுதான் ஒரு கடவுள் கோட்பாட்டினுடைய கொள்கை. கடவுளுடைய வேலை அதுதான், படைக்க வேண்டும், காக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இந்த மூன்றையும் மிக பிரமாதமாக எந்த ஒரு கடவுளுடைய பெயரையும் குறிப்பிடாமல் கம்பன் தன் கடவுள் வாழ்த்து வைத்திருக்கிறான் பாருங்கள். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த பாடலை எந்த மரத்துக்காரரும் இதை எனக்கு வேண்டாம் என்று கூற முடியாது.
தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எந்த மூலையிலும் கூட இதனை நீங்கள் கடவுள் வாழ்த்தாக பாடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க பாடல் இந்த கம்பராமாயணத்து கடவுள் வாழ்த்து பாடல். எனவே நான் நம்முடைய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். அன்று கலைஞர் செய்த சீர்திருத்தம் மிக சிறப்பான சீர்திருத்தம் தான், ஆனால் அதை முழுவதும் கடைபிடிக்க முடியாமல் போய்விட்டது. பல இடங்களிலும் பலவிதமான கடவுள் வாழ்த்துகள் பாடப்படுகின்றன. நீங்கள் கம்பராமாயணத்து பாடலை கடவுள் வாழ்த்தாக பாட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தால் நிச்சயமாக அனைவரும் பின்பற்றுவர். கடவுள் வாழ்த்தில் ஒரு ஒருமைத்தன்மை ஏற்படும் என்று கூறுகிறேன். மிக நான் இந்த என்னுடைய இந்த குறுகும் உண்டு உரையை இத்தனுடன் முடித்துகிறேன். கடைசியாக கடவுள் வாழ்த்து பாடுகிறேன். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் அழகிலா விளையாட்டுடையார் அவர் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.